நமது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுத்திருக்கின்றது. அதில் வருகின்ற 8ஆம் தேதி முதல் கனத்த பெருமழை இருக்கும் என்றும், சுமார் 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் என்றும் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். இந்த மழை காற்று குறிப்பாக தமிழகத்தின் மகாபுரம் முதல் நம்முடைய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி வரை வீசக்கூடும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் நமது அரசானது மக்களுக்கு பாதுகாப்பான தேவையான நடவடிக்கை எடுக்கின்ற நிலையில் இந்த கூட்டமின்றி எல்லா துறைகளையும் சார்ந்த இயக்குநரை வைத்து, துறை தலைவர்களை வைத்து போடப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் எந்தெந்த நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் என்று துறை வாரியாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலோசனை அடிப்படையில் எல்லா துறைகளும் கவனமாக செயல்படுகின்ற நிலையில் அவர்களுக்கு உரிய தேவையான உதவிகளை நிதித்துறை மூலமாக செய்வதற்கும், நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. குறிப்பாக வருவாய்த்துறையின் மூலமாக அவருடைய தலைமையில் இந்த எல்லா துறைகளும் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் தேவையான உதவிகளை மக்களுக்கு செய்து கொடுக்கும். தேவைப்பட்டால் பாதுகாப்பான இடங்களில் மக்களை தங்க வைப்பதற்கு நடவடிக்கை நாம் எடுத்திருக்கின்றோம். தேவையான உணவுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை நாம் எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த மழை காற்று இவை பலமாக வீசப்பட்டால் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாம் எவ்வாறு கைக்கொள்வது, மின்துறை, பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை இவையெல்லாம் இணைந்து மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கின்ற நிலையிலும் சரி, சரியான முறையில் குறிப்பாக மரங்கள் சாய்ந்தால் அதனை வெட்டி எடுப்பதும் சரி, நீர் உள்ளே புகுந்தால் அதனை அகற்றுவதும் சரி, ஒவ்வொரு துறையும் விரைவாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் பாதுகாப்பான நிலையில் மக்களுக்கு தேவையான உதவி செய்யும் நிலையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. பேரிடர் மீட்பு பணிக்காக அந்த குழு இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வந்திருக்கின்றார்கள், காரைக்காலுக்கும் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் நாம் அரசு தேவை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. தேவையான நிதி கொடுக்கப்படும், என்ன தேவையான கொடுக்கும். அதற்கு பிறகு மழை காற்று இதன் மூலமாக சேதம் ஏற்பட்டால் அது மதிப்பீடு செய்யப்பட்டு அது தேவை நிதி ஒதுக்கி கொடுக்கும். எல்லா துறைகளும், அனைத்து துறைகளும் தங்குறதுக்கு முகாம் 238 முகாம் நாங்கள் எல்லாருமே வச்சுருக்கோம். உணவு சுமார் 75,000 நபர்களுக்கு வழங்கக்கூடிய உணவு தயாரிக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய நிலையில்
நம்முடைய கல்வித்துறை மதிய உணவு வழங்குகின்ற அந்த நிறுவனம் அவர்கள் மூலமாக கொடுப்பதற்கும் அச்சபத்திரம் நிறுவனம் கொடுப்பதற்கும் மற்றும் நம்முடைய உள்ளாட்சித்துறை மூலமாக கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் அதிகமான உணவு தேவைப்படுகின்ற பட்சத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதிகளில் இருக்கின்ற திருமண மண்டபங்களை எடுத்து அதை பயன்படுத்திக் கொள்கின்ற நிலையில் அவர்களுக்கும் உதவி செய்வதற்கு அரசு தயாராக இருக்கின்றது. எல்லாம் எல்லாம் திரும்பிட்டாங்க, எல்லா படங்களும் வந்திருக்கு. யானத்துக்கு போயிருந்த 5 படங்கள் வந்து போச்சு. எல்லா படம் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக கண்டிப்பாக பணி இது பண்ணும். அந்த நேரத்தில் அறிவிக்கப்படும். பெரும்பாலான பேசிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம், அதுதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு உங்ககிட்ட கூப்பிடுறதுக்கு. அதுபடி தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ எல்லா சாலையும் போடுவதற்கு குறிப்பாக இந்த நம்ம சாலையை அந்த சிவாஜி சிலையிலிருந்து நம்ம மரப்பாலம் வரைக்கும் முழுமையாக நம்ம சாலையை சீரமைச்சு போடுவதற்கு நிதி ஒதுக்கி கொடுக்க கூறியிருக்கோம். அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போ உச்சத்தில் போதோ சாலை எல்லாரையும் எல்லா சாலையும் போடுவது என்பது மிக முக்கியமான ஒன்று இப்பொழுது. குறிப்பாக இந்த பைபாஸ் அருமாத்துரம் பைபாஸ் சாலைக்கு அடிகள் 12ஆம் தேதி அடிகள் போடப்படும். அந்த சாலை பணி தொடங்க இருக்கின்றது. அது மாதிரி எப்போது நாங்கள் எத்தனையோ சாலைகளுக்குரிய பணியை போடுறோம். உதாரணத்து பார்த்தீங்கன்னா கடலூர் சாலை போட்டிருக்கோம். மழையின் காரணமாக அந்த தொடங்காமல் இருக்காங்க, பணி தொடங்காமல் இருக்குது. இந்த மழை விட்ட உடனே இப்போ இந்த 8-10 தேதிக்கு அப்புறம் அந்த சாலையினுடைய பணி தொடங்கி ஒரு சில வாரத்தில் முடிச்சுடலாம். சிறு தொகுதியில் சாலை ₹1 மதிப்பில் போட்டிருக்காங்க. பிரதம மந்திரி ஸ்கீம்ல போட்ட சாலை அப்படியே மக்கள் கையால் பேக்குறாங்க. அந்த அளவுக்கு தரம் இல்லாமல் இருக்கு. அவங்க போராட்டம் கூட பண்ணாங்க. அந்த என்ன நடவடிக்கை எங்களுடைய பொதுப்பணித்துறையும் உள்ளாட்சித்துறையில் உள்ளவங்களை நம்ம பொறியாளர்கள்லாம் கேட்டுட்டு இருப்போம். சாலைகள்லாம் மேம்படுத்தி நல்ல சிறந்த சாலைகளை சிறப்பான சாலை தரமான சாலை ஒன்றத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கணும். ஓ அதுக்காகனா நீங்கள் பிஎஸ்ஆர் ரேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிஎஸ்ஆர் ரேட் சொல்லக்கூடியது உயர்த்தி கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அது அரசு வந்து ஒப்புதல் கொடுக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். சாலையை பொறுத்தவரை சாலை மட்டும் இல்லை, எல்லா பொதுப்பணித்துறை பணிகளும் தரமாக இருக்க வேண்டும் அரசு கவனமாக இருக்கின்றது. அதற்குரிய நிதியை கூடுதலாக அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்னு போடும்போது பழைய எஸ்டிமேட்டில் போடும்போது குறைவாக இருக்கலாம், தரம் குறைஞ்சி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு விலைவாசி ஏறி இருக்குது. பிஎஸ்ஆர் ரேட்டு ஏற்றி கேட்டிருக்காங்க. அந்த பிஎஸ்ஆர் ஏற்றி கொடுக்கணுன்றதுல இப்போது அரசு வந்து கவனம் எடுத்திருக்கு. அது மாதிரி வரும்பொழுது அந்த சாலையுடைய நிலை உயர்த்தப்பட்ட நல்ல சாலையாக தரம் உயர்த்தப்பட்ட நல்ல சாலையாக போகிறோம் போடுவாங்க. பேரிடர் மீட்பு கூட வந்திருக்குது. தேவைப்படும் மத்திய அரசு உதவி வந்து தேவைப்படும் போது கேட்போம், தேவை ஏற்பட்டாலும் கேட்போம். அப்பப்போ எடுத்துருக்கோம், பெருகுதலையும் ஆகிச்சுட்டோம். இப்போ பொதுப்பணித்துறையும் உள்ளாட்சித்துறையும் இணைந்து இப்போ காவல்துறையோட இருக்கிற கட்டி வச்சிருக்க பேனர்லாம் எடுத்துருவாங்க, இன்னைக்கு எடுத்துருவாங்க. மழையை பற்றி பேசிட்டு இருக்கேன். வேற நன்றி, வணக்கம்.